ஹாய் வணக்கம் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார் பேபி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 ரூபாய் பிரெட் இருந்தால் போதும், ரெண்டு விதமான ஸ்நாக்ஸ் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியில் நம்ம செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். டீ டைமில் ஸ்நாக்ஸ் குழந்தைங்க கேட்கும்போது 10 நிமிஷத்தில் சூப்பராக நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்துடலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 2 பல்லாரி, இது மீடியம் சைஸ் பல்லாரி, பெரிய பல்லாரியாக இருந்தால் நீங்கள் ஒன்று கூட எடுத்துக்கலாம். 1 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்திற்கு தகுந்தவாறு அதிகப்படுத்திக்கோங்க. பிரெட் 5-6 பிரெட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 உருளைக்கிழங்கு, இதை வேக வச்ச உருளைக்கிழங்கு. அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை, தேவைக்கேற்ப உப்பு. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ரொம்பவே டேஸ்டியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் செஞ்சிடலாம். பிரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட்டில் சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாத்தையுமே இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 4 பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பக்கத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணீர் எதுவுமே சேர்க்கக்கூடாது, சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லாவே அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாய் அகண்ட பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ரொம்பவே பொடிசு பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லி இலை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க கொஞ்சமாக நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் சேர்றவாறு நல்லாவே பொருட்களை கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே நல்லா கலந்து வரணும், அதுபோல் நல்லாவே கலக்கி விட்டுக்கோங்க. தண்ணீர் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம 2 விதமாக நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். பாதி நம்ம கட்லர் ஷேப் ரவுண்டாகவும் பாதி உருளையாகவும் பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இது போல் உருளையாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் தனியாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. அந்த உருளை நம்ம பிரெட்டுக்குள்ளே அடங்கணும், அந்த அளவுக்கு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிரெட் சைஸ் தான் இருக்கணும், அதை விட அதிகமாக பிடிச்சிடாதீங்க. இது போல் ஒவ்வொரு ஷேப்பையாக பிடிச்சி பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா ஷேப்பையுமே அது போல் பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவரில் லைட்டாக தண்ணீர் சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுல பிரெட்டு முக்கி எடுக்கணும், அந்த அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து கரைச்சிக்கோங்க. அதிகமாக தண்ணீர் ஆயிடக்கூடாது. லைட்டாக நம்ம அதை முக்கி க்ரம்ஸ் மேலே நம்ம பெரட்டி எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். இது போல் கார்ன்ஃப்ளவர் மாவு மேலே நம்ம பிரெட்டை முக்கி அப்புறமா க்ரம்ஸ் மேலே தடவும் போது க்ரம்ஸ் வந்து அதை விட்டு நகலாது, அப்படியே சக்குன்னு ஒட்டிக்கும். அதனால தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், பிரெட்டை இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருளையை பிரெட்டு மேலே இப்படி வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்குமே எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் எல்லாத்துக்குமே இதே மாதிரி பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் லைட்டாக முக்கி அப்புறமா நம்ம க்ரம்ஸ் மேலே தடவிடலாம். பிரெட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது குட்டி பிரெட்டு, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகுது. இது போல் பிரெட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டால் நம்மளுக்கு ஈஸியாகிடும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மேலே இந்த பிரெட்டை அப்படியே முக்கி எடுத்துடலாம். இது போல் முக்கி எடுத்துட்டு நம்மளோட க்ரம்ஸ் மேலே அப்படியே பிரட்டி எடுத்துக்கலாம். இது போல் ஃபுல்லாகவே பிரட்டி எடுத்துருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் எல்லாத்தையுமே இதே போல் பிரட்டி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி அப்புறமா பிரெட் மேலே பிரட்டி அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு தான் எடுக்க போகிறோம், அதனால் இப்படி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு பொறிச்சு எடுக்கும்போது ஈஸியாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம இது போல் பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க.
கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அது வர நல்லாவே பொரித்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு அதிகமாக எண்ணெய் கூட குடிக்காது, ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் 2 நிமிஷம் கிடக்கிறவாறு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற நம்ம பூரணமும் நல்லாவே குக் ஆகி வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பக்கத்துக்கு எல்லாத்தையுமே மாற்றி விட்டுறலாம். ப்ரெட்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது. இந்த நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அப்போ தான் நம்மளுக்கு மொறு மொறுன்னு ஸ்நாக்ஸ் சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ப்ரெட்டை நம்ம எடுத்துடலாம். ப்ரெட்டை எடுத்த உடனே டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு அப்புறமா சாப்பிட ஆரம்பிங்க. எக்ஸஸ் ஆயில் இருந்தால் கூட அது வந்து அப்சர்வ் பண்ணிடும். பாருங்கள், நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பாதி மாவு வச்சு தான் நம்ம செஞ்சுருக்குறோம். இன்னொரு பாதி மாவில் இன்னொரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க. இப்போ மீதம் இருக்கிற மாவை கட்லர் ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. இப்போ ரவுண்டாக ஒரு உருண்டை பிடிச்சி நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வடை ஷேப்பில் வரும். அது போல் கட்லர் ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. வடை போல் ரொம்ப மெல்லிசாக தட்டிடாதீங்க. இது கொஞ்சம் வந்து அதை விட தடிமனாக இருக்கணும். அந்த ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா மாவையுமே கட்லட் ஷேப்புக்கு தட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட கட்லட்டை நம்மளோட சோள மாவில் லைட்டாக முக்கி அப்புறமா நம்மளோட ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. க்ரம்ஸ் ஃபுல்லாகவே இருக்கணும், அந்தளவுக்கு நல்லாவே பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது போல் எல்லாத்தையுமே முக்கி அப்புறம் ப்ரெட்டில் நல்லா பரட்டி எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லா கட்லட்டையுமே இது போல் பண்ணியாச்சு. இப்போ ஏற்கனவே நம்மளோட ஆயில் ஹீட்டாக தான் இருக்குது. நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற கட்லட்டை சேர்த்துடலாம். நீங்கள் 2 ப்ராசஸையுமே ஒன்போல் செய்யலாம். நான் காட்டுறது மட்டும் உங்களுக்கு தனித்தனியாக காட்டியிருக்கேன், ஆனால் பொறிச்சு எடுக்கிறது எல்லாமே ஒன்றா தான் பொறிச்சு எடுத்தேன். இப்போ கட்லட்டை எல்லாத்தையுமே நம்ம இது போல் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இது போல் ஆயிலில் பொறிக்காமல் நம்ம டவாவில் கூட வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும், அது வரை வெயிட் பண்ணுவோம். ஒவ்வொரு பக்கமும் 3 நிமிஷம் நல்லாவே குக் ஆகணும், அப்போ தான் நம்மளுக்கு உள்ள பூர்ணம் எல்லாமே சூப்பராக குக் ஆகி வரும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி குக் ஆகிடுச்சு. அடுத்த பக்கத்துக்கு இப்போ மாற்றி விட்டுடலாம். அடுத்த பக்கமும் அதே போல் குக் ஆகணும். பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு நம்மளோட கட்லர். இது போல் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் தான் நம்மளுக்கு மொறு மொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு அப்புறமா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப சூப்பரான கட்லட் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஒரே மெத்தடில் 2 ஸ்நாக்ஸ் சூப்பராக நம்ம செஞ்சாச்சு. இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும், உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரே மாவில் நம்மளுக்கு 2 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுத்தா தான் மேலும் மேலும் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.